இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முஹிதீன் யாசின் விடுத்துள்ள சவாலை நிராகரித்தார் பிரதமர் அன்வார். தமக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ள பரிகாத்தா நேஷனலை சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வகித்து வரும் தொகுதிகள் காலியாகிவிட்டதாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த கூட்டணியின் தலைவர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தமக்கு விடுத்துள்ள சவாலை நிராகரிப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தாங்கள் வகித்து வரும் தொகுதிகளை காலி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் தமது கையில் இல்லை என்பதை முஹிதீன் யாசினுக்கு நினைவுபடுத்த விரும்புவதாக அன்வார் குறிப்பிட்டார். அது சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த விஷயமே தவிர அந்த கேள்வியை முஹிதீன் யாசின் தம்மிடம் கேட்கவோ சவால் விடுக்கவோ கூடாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இன்று பினாங்கு சிப்ராங்பராய் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் அன்வார் நிருபர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் மேற்கண்டவாறு கூறினார். பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தாங்கள் சார்ந்துள்ள சொந்த கட்சியை ஆதரிக்கவில்லை என்றால் பர்சாத்து கட்சி மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டனர் என்ற யதார்த்தமான உண்மையை அக்கட்சியின் தலைவர் என்ற முறையில் முஹிதீன் யாசின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். கட்சி விட்டு கட்சி தாவல், கட்சி விட்டு கட்சியை ஆதரிப்பது போன்ற விஷயங்கள் முஹிதீன் யாசினுக்கு புதியதல்ல. அதில் அவர் நிபுணத்துவம் பெற்றவர். எனவே இதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர தாம் அல்ல என்று பிரதமர் அன்வார் எதிர்வினையாற்றினார். கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகள் அல்லது வதந்திகள் தன்மையில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்துறை அமைச்சு பதில் அளிக்காது என்று அதன் அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அடிப்படை ஆதாரங்கள் மற்றும் துல்லியமான தகவல்கள் அடிப்படையில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து உள்துறை அமைச்சு ஆராய்வதற்கு கடமைப்பட்டுள்ள வேளையில் அவை குறித்து பதில் அளிப்பதற்கும் தயாராக இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக குடியுரிமை விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்துறை அமைச்சு பதில் அளிக்க இயலாது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்நாட்டில் செயல்பட்டு வரும் சீனம் மற்றும் தமிழ் தாய்மொழி பள்ளிகள் தேசிய ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததில்லை என்று மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். பல்வகை நீரோடை கல்வியானது மலேசியாவின் பன்முக கலாச்சாரத்தின் எழிலை வெளிப்படுத்துகிறது. பல்வேறு துறைகளில் காலூன்றவும் எண்ணற்ற பன்மொழி திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் தாய்மொழி கல்வி அடிப்படையாக விளங்குகிறது என்பதை எந்த ஒரு தரப்பினரும் மறுக்க முடியாது என்று முன்னாள் போக்குவரத்து அமைச்சருமான வி காசியோங் குறிப்பிட்டார். 2024-2025 ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு நாளை மார்ச் 10-11 தேதிகளில் தொடங்கும் நிலையில் சீன பள்ளிகளில் 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக சீனர் அல்லாத மாணவர்கள் பயின்று வருவது குறித்து கருத்துரைக்கையில் வி காசியோங் இதனை தெரிவித்தார். நாட்டு நடப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் நாடு தழுவிய நிலையில் பரிகாத்தா நேஷனலின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் ஜலாஜா சூறாவளி பயணத்தில் மூடாக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முவார் எம்பியுமான ஷைட் சடிக் ஷைட் அப்துல் ரஹ்மானும் பங்கேற்கவிருக்கிறார் என்று பரிகாத்தா நேஷனல் தலைவர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்துள்ளார். பரிகாத்தா நேஷனலின் முதல் முறையாக நடைபெறக்கூடிய மக்களுடனான இந்த விவாத களத்தில் ஷைட் சாடிக்கும் இணைந்து தமது வாதத்தை முன்வைக்கவிருப்பதாக முஹிதீன் குறிப்பிட்டார். நாட்டின் நடப்பு நிலை, பரிகாத்தா நேஷனலின் பங்களிப்பு தொடர்பாக மக்களுக்கு விளக்கமளிக்கும் பிரதான மேடையாக ஜலாஜா பயணம் அமைந்திருக்கும் என்று முஹிதீன் விளக்கினார். ஷைட் சடிக் பரிகாத்தா நேஷனலில் இணையவில்லை என்றாலும் பரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரவாக உள்ளார். அவரையும் ஓர் உறுப்பினராக இந்த ஜலாஜா பயணத்தில் இணைத்துக் கொள்வது மூலம் மேலும் பல்வேறு நடப்பு விவகாரங்களை மக்கள் முன்னிலையில் வைக்க முடியும் என்று முஹிதீன் குறிப்பிட்டார். மியான்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி கும்பலினால் ஏமாற்றப்பட்ட மலேசியர்கள் அந்த கும்பலின் பிடியில் சிக்கிய பின்னர் அவர்களின் கையாட்களாக மாறியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் கையாட்களாக மாற்றப்பட்ட பின்னர் தாங்கள் சார்ந்துள்ள நாட்டில் உள்ளவர்களை வேலை வாங்கி தருவதாக கூறி
அந்த மோசடி கும்பலின் ஏமாற்று வேலைகளுக்கு துணை நின்றிருப்பதாக கூறப்படுவது குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்து வருவதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜென் தெரிவித்துள்ளார். அண்மையில் மியான்மரில் மோசடி கும்பலிடம் இருந்து மீட்கப்பட்ட சிலரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மீட்கப்பட்டவர்களை விமான நிலையத்தில் விசாரணை நடத்திய போது கிட்டத்தட்ட அனைவருமே ஒரே மாதிரியான பதிலை தெரிவித்துள்ளனர் என்று முகமது ஷுஹைலி தெரிவித்தார். மண்ணுக்கு அடியில் குழாய் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3:30 ஜொஹோர் ஜலான்ருங்காம் புகிட் பனோட் சாலையில் நிகழ்ந்தது. மண் சரிவில் புதையுண்ட அந்த தொழிலாளியின் உடலை மீட்பதற்கு 7 கொண்ட ஆள்பலம் அனுப்பப்பட்டதாக ருங்காம் தீயணைப்பு மீட்பு படை நிலைய கமாண்டர் நிசார் மாமோன் தெரிவித்தார். ரோஸ்தாம் அமீருடின் ஹசான் என்ற 55 அந்த தொழிலாளியின் உடல் மண்வாரி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவிற்கு தமது 4 அதிகாரத்துவ பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் நாடு திரும்பிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மார்ச் 10 தொடங்கி 15 வரை 6 ஜெர்மனிக்கு தமது அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். அந்த மேற்கு ஐரோப்பிய நாட்டிற்கு பிரதமர் மேற்கொள்ளவிருக்கும் முதலாவது அதிகாரத்துவ வருகையில் அவருடன் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான், முதலீடு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் ஹசீஸ் மற்றும் தொழில் முனைவர்கள் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்து இவான் பெனடிக் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பிரதமரின் இந்த அதிகாரத்துவ பயணத்தின் போது ஜெர்மனி பிரதமர் ஆலாஃப் ஷால்ஸுடன் இருவழி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கிறார் என்று விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்ட உள்ளூர் சிக்கன கட்டண விமான நிறுவனமான மை ஏர்லைன்ஸ் மீண்டும் தனது சேவையை தொடங்குவதற்கு முன்னதாக தனது தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பாக்கி சம்பள பணத்தை முதலில் பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய முதலீட்டாளர்களுக்காக மை ஏர்லைன்ஸ் காத்திருப்பதை காட்டிலும் முதலில் தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் என்று MTUC-யின் பொதுச் செயலாளர் கமருல் பஹரின் மன்சூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தப்பட்டது இந்த மார்ச் மாதத்துடன் 5 எட்டும் நிலையில் அந்த விமான நிறுவனம் மீண்டும் செயல்பட தொடங்குமா என்ற சந்தேகம் வலுத்து வரும் வேளையில் சம்பள பாக்கி முதலில் பைசல் செய்யப்பட வேண்டும் என்று கமருல் பஹரின் வலியுறுத்தினார். நகராண்மை கழக அதிகாரிக்கு 2,30,000 லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் நிறுவனம் ஒன்றின் 4 இயக்குநர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் ஷா அலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த 4 இயக்குநர்களும் புலன் விசாரணைக்கு ஏதுவாக இன்று மார்ச் 9 முதல் 14 வரையில் 6 தடுத்து வைப்பதற்கு SPRM நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளது. 30-40 இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 இயக்குநர்களும் கடந்த 2020 முதல் 2023 வரையில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு பிறந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் ஆண் குழந்தை ஒன்றை மனிதாபிமானம் இன்றி அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே தூக்கி எறிந்து கொன்ற சம்பவம் இன்று கோலாலம்பூர் ஸ்ரீ புத்தாலிங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்துள்ளது. பிற்பகல் 2:30 நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் அவசர அழைப்பை பெற்று சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பிரிக்வில்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் கு மஸ் ஹரிமான் கு மாமோட் தெரிவித்தார். இந்த கொடூர சம்பவம் குறித்து அந்த ஆடம்பர வீடமைப்பு பகுதியில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் எண்ணெய் நிலையங்களை இலக்காக கொண்டு கத்தி முனையில் கொள்ளையடித்து வந்ததாக நம்பப்படும் 20 மதிக்கத்தக்க 2 ஆடவர்களை பதுகஜா மாவட்ட போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த 2 நபர்கள் ஆக கடைசியாக இன்று காலை 6:45 பதுகஜா அருகில் ஜலான் பூசிங்கில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி அனாஃபியா தெரிவித்தார். இந்த கொள்ளை சம்பவத்தின் போது எண்ணெய் நிலைய பணியாளர்களான 52 மாது மற்றும் 26 வங்காளதேச ஆடவர் காயமுற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இரு மோட்டார் சைக்கிள்களில் வந்த அந்த இரு ஆடவர்கள் ரொக்கப்பணம் உட்பட சுமார் 500 வெள்ளி பெருமானமுள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக ஜுல்கிஃப்லி அனாஃபியா தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவை தளமாக கொண்ட சிக்கன கட்டண விமான நிறுவனமான பாத்தே ஏ விமான பயணத்தின் போது அதன் இரு விமானிகளும் ஒரே நேரத்தில் தூங்கிவிட்ட சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சர் விசாரணையை தொடங்கியுள்ளது. இச்சம்பவம் கடந்த ஜனவரி 25 153 பயணிகள் மற்றும் 3 பணிப்பெண்களுடன் பாத்தே ஏ விமான நிறுவனத்தின் ஏபாஸ் A-32 சுழியம் ரக விமானம் தென் சுலாவிசியில் இருந்து இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவை நோக்கி பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் விமானியும் துணை விமானியும் சுமார் 28 நிமிடம் தூங்கிவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விமானிக்கு தூக்கம் போதவில்லை என்பதால் அவர் துணை விமானியிடம் அனுமதி கேட்டு தூங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்த துணை விமானியும் சிறிது நேரத்திற்கு பிறகு உறங்கிவிட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஜகார்த்தாவில் உள்ள விமான கட்டுப்பாட்டு கோபுரம் அந்த விமானிகளுடன் தொடர்பு கொள்ள முயன்றது, ஆனால் பதில் இல்லை. பின்னர் தூக்கத்திலிருந்து எழுந்த விமானி விமானம் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை உணர்ந்ததைத் தொடர்ந்து விமானம் சரியான பாதைக்கு திசை திருப்பப்பட்டுள்ளது. 2 மணி நேரம் 35 நிமிட பயணத்திற்கு பிறகு அந்த பாத்தே ஏ விமானம் பாதுகாப்பாக தரை இறங்கியது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.